हेलो गाइस वेलकम बैक टू माय यूट्यूब चैनल गाइस இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் அப்ப பத்தி பார்க்க போறோம் சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன கூடிய ஒரு ஆர்டர் அப்ப சோ வித்ட்ராவும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சண்டேன்றதால மார்க்கெட் அப்டேட் பத்தியும் பார்க்க போறோம் சோ வாங்க गाइस நம்ம ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா அப்படியே சைடுல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணி வச்சிங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எந்த ஒரு லேர்னிங் அஞ்சியா நீங்க எதையுமே மிஸ் பண்ணாம ஏன் கூடவே சேர்ந்துடலாம்னு ஏன் பண்ண முடியும் அதாவது பாத்தீங்கன்னா சிவ பூஜையில கரடி பூந்துச்சுன்ற ஒரு டைலாக் சொல்லுவாங்க தமிழ் பழமொழியில ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு காலம் நடந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா பிட்காயின் அழகா அந்த 49,000 ரீஜனை பிரேக் பண்ணி எப்படி சூப்பரா போயிட்டு இருந்துச்சு அந்த 49,656 இது பாத்தீங்கன்னா காலில் 6:50க்குலாம் இது நடந்துச்சு ஸோ அவ்வளோதான் பிட்காயின் 50,000 போயிடும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தூங்கி எஞ்சி ஒரு 8:30 பாக்குறேன் அப்படியே ஒரு சின்ன ஒரு இதுவாகி கிராஷ்னு சொல்ல முடியாது சின்ன ஒரு டம்ப் ஆகி 48,000 ரீஜனுக்கு வந்துச்சு என்னடா ஆச்சு என்னதா ஆச்சு பிட்காயினுக்கு அப்படின்ட்டு போயிட்டு நியூஸை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பைலாக்சி அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நியூஸ்னால பாத்தீங்கன்னா சடனாக வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆயிருச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் அர்ஜென்ட் பைலாக்சி ஹேக்கர் நோட்டீஸ் ப்ளீஸ் நோட் பைலாக்சி ஹார்ட் வேலட் வாஸ் ஹேக்கர் ப்ளீஸ் டோன்ட் சென்ட் எனி ஃபண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்ட் வேலட் வந்து ஹேக் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஹார்ட் வேலட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் எக்ஸ்சேஞ்சை இணைக்கும் ஒரு வேலட்டுக்கு பேர் தான் ஹார்ட் வேலட்னு சொல்லுவாங்க கோல்டு வேலட்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட்வேர் வேலட்னு சொல்லலாம் இல்லைனா பேப்பர் வேலட்னு சொல்லலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சேஃப் பால் லெட்ஜர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலட்னு சொல்லலாம் கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லலாம் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம கிட்ட இருக்க பிட்காயின் கிரிப்டோ அசெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வேலட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஹார்ட் வேலட்னா பார்த்தீங்கன்னா பிளாக் செயினையும் எக்ஸ்சேஞ்சும் இணைக்கும் ஒரு வேலட்டுக்கு பேர் தான் ஹார்ட் வேலட்னு சொல்லுவாங்க ஸோ கோல்டு வேலட்னா உங்களோட ஹார்ட்வேர் வேலட் இந்த பைலாக்ஸில் இது மாதிரி நடந்ததுனால ஸோ பட்டு பட்டுனு எல்லாமே செல் போட ஆரம்பிச்சதுனால அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒரு ஃபட்டு சின்ன ஒரு ஃபட்டுன்னு சொல்லலாம் அது மாதிரி ஒன்று கிரியேட் ஆகி பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு இந்த நியூஸ் மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா பிட்காயின் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த 50K ரீஜனை டேப் பண்ணி அரௌண்ட் ஒரு 51 ரீஜனை ஈஸியாக தொட்டிருக்கும் ஸோ அந்த நியூஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கான கிடச்ச மொமெண்டம் வந்து உடனே லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இந்த மொமெண்டம் கிடச்சி மூவ் ஆகுது ஸோ இந்த நியூஸ் வரவே பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் உடனே போகிறதுனால பிட்காயின் வந்து ஆஸ் யூஸ்வல் அந்த 48,000 வந்து இப்போ கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது ஆல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிட்காயின் வந்து கீழே வந்தாலே ஆல்ட் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லலாம்படி பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை கவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 8.37 வரைக்கும் தொட்டிருக்கு ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகாமல் இருந்தால் தெட்டாக்கான அதாவது கவாக்கான ஒரு மொமெண்டம் கிடச்சி போயிருக்கும் ஸோ அந்த அதாவது பார்த்தீங்கன்னா சொலானா மட்டும்தான் இந்த இடத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீ என்ன வேணால் பண்ணு என்ன வேணால் நடக்கட்டும் நான் என் வழியில் போயிட்டே இருப்பேன் அதாவது சொலானமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் ஆச்சு அது 96.11 போகும்போது ஐ திங்க் 97 போச்சுன்னு நான் 97 போச்சு 97 போனோடனே அடுத்த ஸ்டாப் 100 தான் நினைக்கும் போது இந்த நியூஸ் வந்துச்சு ஸோ மார்க்கெட்டுக்கான கரண்ட் அப்டேட் இது தான் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பேஸில் தான் இருக்குது மார்க்கெட் எந்த ஒரு காயினுமே வாங்கவும் விற்கவும் செய்யாதீங்க ஸோ நம்ம ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஏர்ட்ராப் ஏர்ட்ராப்போட நேம் பார்த்தீங்கன்னா செயின் ஃபிளிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்மார்ட் அதாவது பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காயின் ஸோ இதில் எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு செயின் ஃபிளிக்ஸ் அப்படின்றத வந்து கீழே நான் லிங்கை தரேன் ஸோ அந்த லிங்கை டேப் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மை பேஜ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல சைன் இன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல மெயிலை வச்சு நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுளும் கொடுத்துக்கலாம் என்னோட சஜஷன் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து ஈஸியாக இருக்கும் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துறேன் கூகுள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துச்சுன்னா நம்மளோட டேட்டா பர்த் வந்து கேட்கும் ஸோ உங்களோட ஆதார் கார்டில் இருக்க கரெக்டான டேட்டா பர்த் கொடுத்துங்க எனக்கு கேஒய்சி கேட்கும் வித்ட்ரா பண்ணும்போது ஸோ என்னோட ஆதார் கார்டில் இருக்க கரெக்டான டேட்டா கொடுத்துறேன் ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு எது ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கரெக்டாக கொடுத்துங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கீழே கேட்கும் ஸோ அதை டேப் பண்ணிக்கோங்க ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க 9962206037 ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிச்சிடும் வெயிட் பண்ணுங்கள் ஓடிபி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு நான் வெயிட் பண்ண வச்சிருமோன்னு நினச்சேன் வெயிட் பண்ணி பேஸ் பண்ணிச்சு ஸோ இப்போ ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ரெஃபரன்ஸ் நிக் நேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரை யாரை நம்ம என்னோட ரெஃபர் கோடை நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ஃபிளிக்ஸ் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ நான் என்னோட ரெஃபர் கோடை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தானே வெயிட் பண்ணுங்கள் நான் என்டர் பண்ணிக்கிறேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CEFXT டோக்கனாக தான் நமக்கு கொடுப்பாங்க இந்த இடத்துல மை பேஜுக்கு போய்க்கிறேன் மை பேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னோடய பேலன்ஸ் வந்து 10 காட்டிருச்சு ஸோ நீங்கள் ரெஃபர் கோடை போடாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கான பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டாது
ஸோ மஸ்ட் ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிங்க. நிறைய பேர் நினைப்பீங்க ரெஃபர் கோடு அப்படின்ட்டு சாதாரணமாக விட்டு வந்தீங்க, போடாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த 10 CFX கிடைக்காது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிட் மார்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதை போய்ட்டு பார்த்துருவோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிட் மார்ட்டில் வந்துட்டேன். ஸோ நம்ம அந்த ஏர்ட்ராப்பில் பண்ண CFXTன்ற டோக்கன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 0.03 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சைனப் போனஸாக கொடுக்குறத நம்ம அப்படியே வித்ரா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம KYC பண்ணோம். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு ஏர்ட்ராப்னா அதை வந்து மஸ்ட்டு பண்ணிடணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு ட்ரஸ்டான ஏர்ட்ராப்பு. ஸோ வித்ரா ஒரு லிமிட்டை மட்டும் போய்ட்டு பார்த்துருவோம் எவ்வளோ இருக்குன்ட்டு, அது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல. KYC மட்டும் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் செயின் ஃப்ளிக்ஸுக்கு போயாச்சு. இந்த இடத்துல போனதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சென்ட் CFX-ன்னும் போது இந்த இடத்துல வந்து நம்மளோட KYC வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ KYC நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு. ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்க மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு பதில் பாஸ்போர்ட் கேட்குது. ஸோ இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்தீங்கனாலே எடுத்துக்கும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இந்தியான்னு போடும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க ஐசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன ஏர்ட்ராப்பு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிங்க. இது ஒன்றும் ஏர்ட்ராப்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிவார்டு. ஒகேக்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒகேக்ஸ் இல்லாதவங்க ஒகேக்ஸ் ஏற்றிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒகேக்ஸில் வந்து பிட்காயினை ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரீயாகவே. இந்த இடத்துல ரிவார்ட் சென்டர் இருக்கும், கம்ப்ளீட் டாஸ்க் அண்ட் கிளைம் வெல்கம் ரிவார்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி செக்இன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா 50 சதோஷி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 7th டே கண்டினியூஸாக நீங்கள் 7 டே வந்து செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 200 சதோஷி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6, 5, 30 300 ஒரு 200 சதோஷி மதிப்பிலான, அதாவது பிட்காயினுக்கு மதிப்பிலான சதோஷியை கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரிவார்டு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மை ரிவார்ட்ஸுக்கு போய்க்கிங்கன்னா இந்த மை ரிவார்ட்ஸுக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கான மினிமம் வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சதோஷி. அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு பழைய வீடியோ இருக்கும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.